ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையலும் கைவண்ணமும். எல்லாத்துக்கும் நான்வெஜ் ஐட்டம்னா ரொம்ப பிடிக்கும். அதில் நம்ம இன்றைக்கி நாட்டுக்கோழி கிரேவி பண்ண போகிறோம். இட்லி, தோசை, சப்பாத்தி கூட சூப்பராக இருக்கும். அதுலேயும் கோதுமை பரோட்டாவோட அட்டகாசமாக இருக்கும். இந்த ரெசிபியில் நம்ம எக்ஸ்ட்ரா மசாலா எதுவுமே ஆட் பண்ணலை, வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் பண்ண போகிறோம். சரி, வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். தேவையான பொருட்கள்: எண்ணெய், வெங்காயம், தக்காளி, பெப்பர், சிக்கன், இஞ்சி பூண்டு விழுது, தேங்காய் பேஸ்ட், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு, பிரியாணி பவுடர். ஒரு குக்கரில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சது சேர்த்துக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாக மாற வரைக்கும் வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயத்தை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் குழம்புனாலே நம்ம சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவோம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். எல்லா நான்வெஜ் ஐட்டம்லேயும் நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் பெப்பர். நாங்கள் வழக்கமாக என்ன பண்ணுவோன்னா, இஞ்சி பூண்டு விழுது, பெப்பர், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே டைமில் போட்டு வதக்கிக்குவோம். இது நாட்டுக்கோழின்றதால நம்ம தனித்தனியாக சேர்த்துக்கிறோம். அரை கிலோ சிக்கன் சேர்த்துக்கலாம். இந்த நாட்டுக்கோழியில் மஞ்சள், மிளகாய்த்தூள், உப்பு போட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். நீங்கள் பாய்லர் கோழியாக இருந்தால் நீங்கள் டைரெக்டாக சேர்த்துக்கலாம். சிக்கனை மசாலாவோட நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் பிரியாணி பவுடர் சேர்த்துக்கலாம். இந்த பிரியாணி பவுடர் வீட்டிலே செஞ்சது, பட்டை, லவங்கம், ஏலக்காய் அதில் போட்டிருக்கேன், வாசமாக இருக்கும் அது போட்டால். 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 7 நிமிஷம் நல்லா வதக்குங்க. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். நாட்டுக்கோழி அவ்வளோ சீக்கிரம் வேகாது, அதனால் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சிடலாம். பாருங்கள், தக்காளியெல்லாம் நல்லா வெந்துருச்சு. தண்ணி நல்லா கொதித்த உடனே மூடி போட்டு ஒரு 8 விசில் விட்டுருங்க. விசில் அடங்கிடுச்சு, இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா குக் ஆகிடுச்சு சிக்கன். உங்களுக்கு செமி கிரேவி வேணும்னா இப்போவே நீங்கள் ஸ்டாப் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். சிக்கன் நல்லா குக் ஆயிருக்கு பாருங்கள். இல்லை உங்களுக்கு கிரேவி வேணும்னா நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தேங்காய் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது, மேக்ஸிமம் ஒரு 5-7 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விடலாம். கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம்.
ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட நாட்டுக்கோழி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. தோசை, சப்பாத்தி, பரோட்டாக்கு இந்த மாதிரி சமைச்சு பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே இந்த டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி டேஸ்டான ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம சமையலும் கைவண்ணமும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன ரெசிபி பண்ணலான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.